இந்த புத்தகம் வந்து சிறந்த புத்தகமா இருக்கும். பழைய புத்தகங்கள் இந்த புத்தகத்தை பொறுத்தவரை அப்படின்னு சொல்லி புத்தகங்கள் படிக்கிறது செய்வதில் நான் பெருமைப்படுகிறேன். நண்பர்களே, ஜார்ஜ் ஆர்வெல், செசோர் பெக்கேரியா. நண்பர்களே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு இந்தியா எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்காக ஒரு விஷயம் மாறுச்சு. அது என்னென்னா, பாசிச பாஜக ஒழிக அப்படின்னு சொல்லி. சோஃபியான்ற ஒரு பொண்ணு கனடாவிலேருந்து வந்த ஒரு ஆய்வு மாணவி, விமானத்தில் வராங்க. அதே விமானத்தில் தமிழக பாஜக தலைவராக இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் வந்து அதே விமானத்தில் பயணம் போகிறாங்க. அவங்க வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அதில் அந்த நிகழ்ச்சி விளைவித்த கோபத்திலையோ அல்லது ஒரு உணர்வு தாக்கத்திலையோ தன்னோட தன் ஊரை சேர்ந்த ஒரு 13 பேர் சாவுக்கு காரணமாக இருந்த ஒரு இயக்கம்ன்றில் அவங்க வந்து பாசிச பாஜக ஒழிக அப்படின்னு சொல்லி அந்த மாணவி வந்து தமிழிசை சவுந்தரராஜன் சொல்ல, அவங்க வந்து விமானத்தை விட்டு கீழே இறங்கையில் பயங்கரமாக ஒரு சீனை போட்டு கிரியேட் பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ண சொல்லி இதாகி பெருசாகி ஊர் பூரா பார்த்தா எங்கே பார்த்தாலும் பாசிச பாஜக ஒழிக பாசிச பாஜக ஒழிகன்னு பெரிய ட்ரெண்டிங்காக மாறுச்சு. இதோட விளைவு என்னாச்சுன்னா, ஒரு வார்த்தை வந்து மிகப்பெரிய பிரபலமாகுது. பாசிச பாஜக ஒழிக பாசிசம் பாசிசம் அப்படின்னா என்ன அப்படின்ற கேள்வி வருது. பாஜகவுக்கும் பாசிசுக்கும் என்ன தொடர்பு, பாசிசம்னால என்னன்ற ஒரு கேள்வி வந்து இளைஞர்கள் மத்தியில் அதை பார்த்த எல்லாருமே மத்தியில் ஒரு கேள்வி வந்துச்சு. அது அப்படின்னா என்ன அப்படின்ற விஷயத்தை வந்து இப்போ இன்றைக்கி இல்லை, 1939 ஒருத்தர் வந்து இந்த புத்தகம் உங்களுக்கு காட்டுறேன், பாசிசத்தின் சரித்திரம் அப்படின்ற புத்தகம், ஆர் ராமநாதன் அப்படின்ற ஒருத்தர் எழுதின புத்தகம். இந்த ஆர் ராமநாதன் அப்படின்றவர் யாருன்னா, சிங்கப்பூரில் இருந்தவர். சிங்கப்பூரில் வந்து அங்கே அன்றைக்கு ஒரு பொது உடைமை கருத்துக்களோடு இருந்தவர். அங்கே இருக்கிற சில தொழிற்சங்க சங்க இயக்கங்கள்லாம் பங்கெடுத்தவர் அன்றைய காலத்தில், அதாவது இரண்டாம் யுத்த காலத்தில். 1939 பாசிசம் என்பது ரெண்டாம் உலகத்த காலத்தில் தலை தூக்கியது உலக வரலாற்றில். அதே காலத்தில் அது லிவிங்காக இருக்கிற காலத்திலேயே வந்து அது உயிர்ப்போர் அது நிகழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலேயே அதை பற்றி மிகச் சரியான ஒரு கணிப்பை தரக்கூடிய விஷயமாக ஒரு சிறிய நூல் இந்த நூல் வந்து இந்த நூலை எழுதியிருக்காரு. இந்த நூலை வெளியிட்டு இது வந்து ஒரு அடுத்த வருஷத்துலேயே பார்த்தா அவரை அங்கேருந்து நாடு கடத்திடுறாங்க. நாடு கடத்தி இந்தியாவுக்கு வந்துடுறாரு. இந்தியாவில் வந்து தொடர்ச்சியாக தொழிற்சங்க இயக்கத்தில் பங்கெடுத்தார். இது போன்ற இடதுசாரி இயக்க எழுத்துக்களை அவர் வந்து எழுதினார். இந்த நூல் வந்து ரொம்ப முக்கியமான எனக்கு கிடைச்ச விஷயமே பார்த்தா, ஒரு இந்த நூல் பதிப்பு இந்திய தமிழ்நாட்டில் எப்போ பதிப்பாக்கம் செய்யப்பட்டதுன்னா, சிங்கப்பூரில் வெளியிட்டோடு அதை கதை முடிஞ்சு போச்சு. 1939 வெளியிட்ட ஒரு நூல். இந்த நூல் திடீர்னு பார்த்தா ஒரு 2000 வாக்கில் பழைய புத்தக கடை ஒன்று இருந்துச்சு. அந்த பழைய புத்தக கடையில் கிடைச்சது. அந்த பழைய புத்தகத்தில் கிடைச்சா இந்த நூலை நான் தான் பதிப்பித்தேன். நான் வந்து பதிப்பித்தேன் காலம் வெளியீட்டின் சார்பாக அந்த நூலை பதிப்பு அது உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா இந்தியாவில் நிகழ்வு இந்த நூலை படிக்கிற ஒவ்வொரு வரியும் நமக்கு படிக்கிற வந்து இந்தியாவில் நிகழ்கிற நிகழ்வு போக்கள் நமக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. இது ஏதோ உலகளாக அந்த இத்தாலியில் நடந்த விஷயம் இல்லை, இந்தியாவிலும் இதே போன்ற ஒரு அரசியல் சூழல் மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்ற உறுத்தல் வந்துட்டு இருந்துச்சு. இதை எப்படியாவது கொண்டு வரணும் சொல்லிட்டு அந்த நேரம் காசு இல்லை. அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு, ஒரு வருஷம் கிட்டத்தட்ட 2 ஆயிடுச்சு, 2 ஆகி இந்த புத்தகத்தை வந்து பதிப்பிச்சு முதல் முறையாக வெளியிட்டோம். வெறுமனே அவரோட புத்தகம் மட்டுமானால் அதே காலத்தில் பாசிசத்தை எதிர்த்து பாசிசம் பற்றிய மிகப்பெரிய கணிப்புகளை அல்லது உரையாடல் நிகழ்த்திய ஜார்ஜ் டிமிட்ரோவ் என்கிற ஒரு தோழரின் அவருடைய பாசிசம் பற்றிய வரையறைகளையும் இணைத்து இந்த புத்தகத்தை வந்து கொடுத்தோம். ரொம்ப நிறைய பேரால் நல்ல வரவேற்கப்பட்டது இந்த புத்தகம், அது படிக்கப்பட்டது வரவேற்கப்பட்டது. ஏனென்றால் இந்த புத்தகம் வந்து எளிமையாக சொல்கிறார், ஃபாசிசம்னா என்ன, ஒரு 3-4 தலைப்பு, ஃபாசிசம்னா என்ன, ஃபாசிசத்தோட வரலாறு, இத்தாலியில் வந்து ஃபாசிஸ்டுகள் எவ்வாறு ஆட்சியை கைப்பற்றினார்கள், இந்த 3 தான் அந்த புத்தகத்தோட கிட்டத்தட்ட ஒரு 3 பெரிய கட்டுரைகள் மாதிரி வருகிறது. ஃபாசிசம்னா என்னென்னா நமக்கு தெரியும், சாதாரணமாக யோசிப்போம், நமக்கு முதலாளித்துவம்னு கல்விப்பட்டிருப்போம், அது எல்லாருக்கும் நீங்கள் தெரியும். முதலாளித்துவம் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லி உலக வரலாற்றில் வந்து இப்போ மார்க்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு முறை என்பது ஒரு சோசியல் சிஸ்டம் அப்படின்றது தன்னுடைய சக்தி எல்லாம் இழந்து போன முன்னாடி இதுக்கு மேலே இதால் செயல்பட முடியாது அப்படின்னு நிலைமை வருகிற போது அது மாறி வரோன்னா மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் வந்து வரலாற்றில் வந்து அடிமை சமூகம்னு சொல்கிறோம், அல்லது நிலப்பிரபுத்துவ சமூகம் வந்தது, அதுக்கு முன்னாடி புராதன பொது உடைமை சமூகம் என்று இருந்தது, அப்புறம் வந்து அப்படியே நிலப்பிரபுத்துவ சமூகத்தில் முதலாளித்துவ சமூகம் வந்தது, அதுக்கடுத்து சோசியலிச சமூகம் வந்தது. 1917 புரட்சி நடந்து சோவியத் ரஷ்யாவில் கம்யூனிச சமூகத்தை நோக்கி நகர்கிற ப்ராசஸ் அப்படின்னு போயிட்டு இந்த இதில் என்ன சொன்னாங்கன்னா, ஃபாசிசம் வந்து முதலாளித்துவம் தன்னோட சக்தியெல்லாம் இழந்த பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் புதிய வடிவெடுக்குது, சுரண்டலை அதிகரிக்க வேண்டும் என்று. அப்போ தான் வந்து பார்த்தா எல்லா விதமான ஜனநாயக உரிமைகளையும் காலில் போட்டு மிதித்து விட்டு ஒரு கொடூரமான வடிவத்தை எடுக்கிறதுக்கு பேர் தான் ஃபாசிசம் நினைச்சுறோம். அப்படி 2 இடத்துல நடந்துச்சு. 1, இத்தாலியில் நடந்த ஒரு டெவலப்மெண்ட்டு. இன்னொரு பக்கம் நாஜி கட்சி என்று
ஜெர்மனியில் வந்து ஹிட்லர் வந்து இதே கிட்டத்தட்ட இதே மாதிரி பேரலெல்லாம் வந்து நகர்க்கிறார். அது அவர் வந்து தனி புத்தகத்தில் சொல்கிறேன்றார், அந்த வரலாற்றை சொல்கிறார். அந்த புத்தகம் வந்துச்சாருன்னு நமக்கு தெரியாது, இந்த புத்தகத்தில் எழுதையில் இத்தாலியில் நடந்த முசோலினியின் தலைமையில் நடந்த ஃபாசிச கட்சி எவ்வாறு ஆட்சிக்கு வந்ததுன்றது, அதுக்கு என்ன சூழல், ஏன் வந்தது, அதுக்கான அரசியல் காரணம் என்ன, மக்கள் மனோநிலை எவ்வாறு இருந்தது, இதெல்லாமே சொல்லிட்டே வர்றாரு. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புத்தகமாக இருக்குது. இன்றைக்கும் கூட இந்தியாவில் கிட்டத்தட்ட 39, 59, 59, 69, 79, 99, 2009, 2010 கிட்ட வந்து இவ்வளோ நாள் கழிச்சும் இது அப்படியே தொடர்ந்துகிட்டே வருது. ஏனென்றால் இந்தியாவில் இருக்கிற பாஜக அல்லது ஆர்எஸ்எஸ் இயக்கம், பாஜகவின் தாய் கழகமாக இருக்கிற ஆர்எஸ்எஸ் இயக்கம், அதோட ஆரம்பகட்ட அவர் உருவாக்கிய தலைவர்களான மூஞ்சே என்பவர் இத்தாலியில் போய் இந்த முசோலினை சந்தித்திருக்கிறார். இந்த நூலுக்கும் இந்தியாவுக்கும் என்ன தொடர்பு, முசோலினை சந்தித்திருக்கிறார், அவர் போன்ற அது போன்ற ஒரு இயக்கத்தை இந்தியாவில் ஆரம்பிக்க வேண்டும் என்று தான் இங்கே வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை ஆரம்பிக்கிறார்கள். இவங்களை மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வர இவங்க சஃப்ரோன் சட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, காவி காக்கி உடைக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த காவி உடைன்னு சொல்லுவாங்க, அவங்களோட ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு இத்தாலி பார்த்த இன்ஸ்பிரேஷனில் வடிவமைக்கிற ட்ரெஸ். இவங்க பாரம்பரியம் பாரம்பரியம்னு சொல்கிறாங்க, உண்மையிலே இந்தியாவில் வந்து பாரம்பரியமாக ட்ரௌசராக போட்டிருந்தாங்க பழைய ரிஷிகளோ யார்களோ, இந்திய பழைய கலாச்சார புராதாரம்னா ட்ரௌசர் போட்டிருந்தாங்களா, இல்லை இன்றைக்கி பேண்ட்டுக்கு வராங்களா, உண்மையிலே இல்லை. ஏன் அவங்க ட்ரௌசர் போடணும், ஏன் அவங்க பேண்ட்டு போடணும், அது அந்த கலர் வண்ணத்தை ஏன் தெரிந்திருக்க வேண்டும், எல்லாவற்றுக்கும். ஏன்னா நம்ம உலகம் என்பது தனித்தல்ல, இன்றைக்கு வந்து ரெண்டாம் உலகத்த காலத்துக்கு பின்னால் வந்து உலகம் என்பது சுருங்கி விட்டது. தகவல் தொடர்பு வளர வளர உலகம் சுருங்கி போய்கின்றிருக்குது. இன்றைக்கு உலக நாடுகள் எங்கே போனாலும் யார் வேணாலும் எங்கேனாலும் போகலாம் வரலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்படியான ஒரு காலத்தில் வந்து இந்த புத்தகம் வந்து இந்தியாவுக்கும் இந்த புத்தகத்துக்குமான தொடர்பு வந்து மிக நெருக்கமான தொடர்பாக இருக்கிறது. ஒரு ஃபாசிச தத்துவம் என்பது எவ்வாறெல்லாம் வளர்கிறது, அதோட அடிப்படையான விஷயங்கள் என்ன, இது எல்லாத்தையும் வந்து ரொம்ப அழகாக எளிமையாக சாதாரணரும் புரிந்து கொள்ளும் நடையில் இந்த புத்தகம் வந்து எழுது 39 எழுதப்பட்டிருந்தாலும் இன்றும் கூட இதனுடைய நடை என்பது ரொம்ப அழகான தெளிவான நடை, தெளிந்த நீரோடை தமிழில் எழுதியிருக்கிறார். அதில் சில வார்த்தைகள் கொண்டு மாற்றிருக்கோம். இப்போ கிருஷிகர் அப்படின்னு சொல்லுவார், கிருஷிகர்னா அன்றைக்கு வந்து சமஸ்கிருதம் கலந்த தொழில் விவசாயின்றத கிருஷிகர்னு சொல்லுவார். இந்த மாதிரி சில வார்த்தைகளை மட்டும் குறிப்பிட்டு சொல்லி இந்த இடத்துல வரப்போ இதை மாற்றிருக்கோன்னு சொல்லியிருக்கோம். மற்றபடி இந்த புத்தகத்தை வந்து எந்தவித மாறுதலும் செய்யாமல் அழகாக வந்து இன்றைக்கு கொடுத்தோம். இப்போ கூட இந்த புத்தகத்தை திரும்ப மறுபதிப்பு செய்யலாமான்னு தோன்றுகிறது. ஏன்னால் 2000 இந்த புத்தகம் வந்த காலத்தில், அதாவது 2002 வந்த காலத்தில் ஒரு முன்னுரை எழுதியிருந்தேன் அந்த புத்தகத்துக்கு. அந்த முன்னுரையை வந்து இப்போ 2018 வருஷம் வந்துருச்சு, 2016 வருஷம் கழித்து படித்தா கூட அந்த முன்னுரை வந்து அப்படியே அச்சர சுத்தமாக பொருந்துகிற மாதிரி இருக்குது. ஏனென்றால் இந்தியா வந்து மெல்ல மெல்ல அதை நோக்கி நகர்கிறது, அதை எதிர்த்த போராட்டங்களும் மெல்ல மெல்ல உருவாகி கொண்டே இருக்கின்றன. புத்தகம் பார்க்க சொன்னதாக இருந்தால் கூட இது சொல்கிற வரலாறு என்பது கிட்டத்தட்ட உலக வரலாறு. இந்த உலக வரலாறு என்பது இந்திய வரலாற்றோடு தொடர்புடையது. இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிப்பதன் மூலமாக நிச்சயமாக நான் முதல்ல சொன்ன பாசிச பாஜகன்னு சொல்கிற மாதிரி பாசிசம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வதற்க இந்த நூலை நீங்கள் வாசிக்க வேண்டும். ஏன்னால் பாசிசம் பற்றி தெரிந்து கொண்டால்தான் இன்றைக்கு நாம் நிலவுகிற வேலையின்மை, விலைவாசி உயர்வு, யுத்த அபாயங்கள், பல்வேறு விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும், சரியாக புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் இந்த நூலை நான் உங்களுக்கு சிபாரிசு செய்கிறேன். இந்த நூல் வந்து விலை வந்து ஒரு 40 ரூபாய். இந்த நூலை வெளியிட்டது மதுரையில் உள்ள காலம் வெளியீடு, நம்பர் 25, மருதுபாண்டியன் 4வது தெரு, மதுரை.